Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சால்னா ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நீங்க வந்து சால்னானு வெச்சுக்கலாம் இல்ல தண்ணி குழம்பு அப்படினு சில பேர் சொல்வாங்க அப்படினு வெச்சுக்கலாம். சோ இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படினு பாப்போம் வாங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. सो फर्स्ट नम्मा वंदु इंद साल्नाकु तेवयान अरेक्किदुक्कु तेवयान इद इंग्रेडिएंट्स पात्तुरुवोम். फर्स्ट पात्तींगन्ना ना एल्लामे ओरु स्पून दान एडुत्तिरुक्केन. ओरु स्पून सोम्बु, ओरु स्पून जीरगम, ओरु स्पून मिळगु, ओरु स्पून नम्म सापाट्टु अरिसि, अप्पुरम कारत्तुक्कु तेवयान अलवु वरमिळगा, कोंजमा ओरु रेंडु इन्नुम वेंदयम், अप्पुरम पट्टै கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மல்லி வந்து 3 ஸ்பூன் எடுக்கணும். இதில மல்லி மட்டும் தான், முழு மல்லி மட்டும் தான் 3 ஸ்பூன் எடுத்துறோம். இத எல்லாமே 1 ஸ்பூன் தான் எடுத்துறோம். வெந்தயம் வந்து கம்மியா எடுத்துக்கோங்க, இல்லனா கசக்கும் குழம்பு. சோ அதனால 2 3 மட்டும் எடுத்துக்கோங்க. சோ இத எல்லாத்தையுமே ஒரு ட்ரையான ஒரு panல போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இந்த காஞ்ச மிளகாயை வந்து அந்த காம்ப வந்து பிக்காமே போடுங்க, இல்லனா அதுல உள்ள விதை வந்து முதல்ல சீக்கிரமா வறுபட்டு கரிஞ்சிரும். அதுக்காக தான் ना वो काम्ब एड़कामटर नम फ्राई पड़कों कांब कुछ इंब फ्राई पड़ोने कुछ करवपिल करवपिल तब ना फ्राई पड़ी विटें इतना अड़प आफ अंत सूट नम्बर वो कसकसा वो वरतको और स्पून कसकसा पटको अड़प आफ़ इलेना तींजर सो वो इला आर विटो அதுக்கப்புறமா தனியா அதே panல கொஞ்சமா நம்ம வந்து எண்ணெய் ஊத்திட்டு இதல வந்து நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அத போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு நல்ல பெரிய பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளி அதையும் போட்டு இது கூட நல்லா ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணுங்க. இத கொஞ்சம் அந்த தக்காளி கலர் மாறற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணனும். இது கூடயும் நம்ம வந்து கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை வந்து நல்ல फ्लेवर கொடுக்கும் இந்த சால்னாக்கு. சோ அதனால நம்ம வந்து அதலயும் போட்டுறோம், இதலயும் போட்டுக்கோங்க. சோ இந்த அரைச்சு வைக்கிறது தான் இந்த சால்னால ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால தான் இப்போ வந்து அத வந்து நல்லா வதக்கியாச்சு, அத ஆற விட்டுருங்க. சோ நம்ம இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம்ல அது நல்லா ஆறி இருக்கும். இப்போ நம்ம அத அரைச்சுக்கிடுவோம். இப்போ நான் அந்த வரமிளகாயில உள்ள அந்த காம்பெல்லாம் பிச்சு போட்டேன். சோ இத நல்ல ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். இத மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க, நல்லா फ्लेவரா இருக்கும் அது. இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க, ஒரு 3-4 சில்லு கிட்ட போட்டுக்கோங்க தேங்காய். அதையும் போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா பொடிச்சுக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி எல்லாம் வச்சிருந்தோம்ல, தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. தர தரையா அரைச்சிராதீங்க, நல்ல மையா அரைக்கணும். இது இந்த பேஸ்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம குழம்போட ரொம்ப மெயின் இது. சோ அதனால நல்லா அரைச்சிருங்க. அத இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. சோ இது குக்கர் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் வந்து சிக்கன் வேக வச்சு எடுத்துந்தேன் வேற ஒரு ரெசிபிக்காக, அதுதான். மாதிரி டைரக்டா அந்த எண்ணெயிலே நம்ம வந்து சிக்கன் வந்து போடலாம். எதுவுமே நம்ம போடணும்னு தேவையில்ல, எல்லாமே நம்ம வந்து அரைச்சாச்சு. சோ அதனால தான் நல்ல அந்த எண்ணெயில வந்து இந்த சிக்கன் நம்ம கொஞ்சம் கலர் மாறி அந்த தோல்லாம் ஒரு மாதிரி கலர்ல வரும்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இத நல்ல அந்த சிக்கன்ல உள்ள தண்ணிலாம் வெளிய வரும். சோ அது அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இப்ப கொஞ்சம் நமக்கு சிக்கன் கலர் மாறி இருக்குல, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நம்ம சாதத்துக்கு நம்ம இந்த சால்னா நல்லா இருக்கும். புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் அது கலர் மாறனோனா நான் இந்த வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல பேஸ்ட் நம்ம வந்து அத வந்து இந்த இதல போட்டு கலந்துட வேண்டியதான். சோ அதையும் போட்டு நம்ம நல்லா சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுருங்க.
கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த அதையே அப்படி அந்த பேஸ்ட் மட்டுமே நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த நம்ம போட்ட அந்த பொடி எல்லா பொடியோடையும் பச்சை வாடை வந்து கொஞ்சம் போகணும். ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி கொதிக்கும் போது தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. மைதா புரோட்டா, கோதுமை புரோட்டாக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த சால்னா, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன், அதாவது மிக்சி ஜாரை வந்து கழுவி ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ, குழம்பு வந்து வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த சால்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனையாகவே குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப் மாதிரி கூட வச்சு நம்ம வந்து குடிக்கலாம், நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதி வருது இப்போ தான் முறக்குட்டி. ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. அந்த சிக்கன் வந்து அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக இறக்கும், அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்லாவே கொதிக்கும். ஸோ பாருங்கள், தண்ணியாக தான் இருக்கும், நம்ம சால் நல்லா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக சான்ஸே இல்லாமல் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சால்னா ரெசிபி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற சால்னாவே தோற்றுரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, டேக் கேர்.